அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வார வாரம் வந்திருந்து மிக அருமையான உரையினை கேட்டு செல்லக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதலில் நன்றி. அதே போல இந்த உரையை அழகாக தொகுத்து மிக அற்புதமாக தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கும் திரு ஆயிஷா நடராஜன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வரவேற்புகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் சார். நண்பர்களே, இது இந்த வாரம் ஒரு விஞ்ஞானி தொடரினுடைய 50வது நிகழ்வு. 50 வாரங்களாக இந்திய விஞ்ஞானிகளை, நாம் அறிந்திராத இந்திய விஞ்ஞானிகளை அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இது வந்து எந்தவித சலிப்பும் எந்தவித தளர்வும் இல்லாமல் உற்சாகத்துடன் அவரும் நமக்கு தொகுத்து கொண்டிருக்கிறார், தொகுத்து தந்து கொண்டிருக்கிறார். அதே போல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சிக்காக, ஒருவேளை இந்த நிகழ்ச்சி ஒரு சில வாரங்கள் நடைபெறாவிட்டாலும் அன்போடு ஃபோன் செய்து விசாரித்து எப்ப சார் இருக்கு என்று கேட்டுக்கக்கூடிய அந்த பங்கேற்பு மிகவும் பிரமிக்க வைக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அன்பு நண்பர்களே, இந்த வாரம் அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அறிவியல் உலகின் மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இருந்த, அறிவியல் அறிஞராக இருந்த இளவரசி நாயுடு அம்மா அவரை பற்றி, டாக்டர் நாயுடு அம்மாவை பற்றி திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் நம்மிடையே உரையாற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக அன்பு நண்பர்களே, நேற்று அவருடைய நாயுடு அம்மாவுடைய பிறந்த நாள், 100 ஆண்டு பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை சிஎல்ஆர்ஐ, அவர் பணியாற்றிய சென்டர் ஃபார் லெதர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்டர் ஃபார் லெதர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய வளாகத்தில் உள்ள ஒரு பயிலரங்கில் ஒரு மாலை நேர நிகழ்வு நடைபெற்றது. அதில் அந்த நிறுவனத்தினுடைய பல்வேறு விஞ்ஞானிகள் கலந்து கொண்டார்கள், மாணவர்கள் கலந்து கொண்டார்கள், அவருடன் பணியாற்றியவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர் நாயுடுமா பற்றி மிகச்சிறந்த உரைகள் ஆங்கிலத்தில் நிகழ்த்தப்பட்டன. இது ஆன்லைன் வழியாகவும் ஆஃப்லைனாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு பலரும் இங்கு கலந்து கொண்டிருக்க சிலரும் கலந்து கொண்டீர்கள். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பல நண்பர்களும் வந்திருந்து பெருமை சேர்த்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு நண்பர்களே, அறிவியல் பலகை இதழ் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறோம். நாயுடு பற்றிய இந்த இதழ், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி டி ராமசுவாமி, அவரும் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, தற்பொழுது சென்னையில் இருக்கிறார், சிஎல்ஆர்ஐனுடைய டைரக்டராக இருந்தார், பின்னர் டிஎஸ்டி என்று அழைக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுடைய செக்ரட்டரியாக 7 ஆண்டுகளுக்கு மேல் டெல்லியில் பணியாற்றியவர். அவர் நாயுடுமா பற்றி ஒரு மிக அற்புதமான ஒரு கட்டுரையை இந்த இதழில் எழுதியிருக்கிறார். இதனுடைய PDF வடிவம் உங்கள் அனைவருக்கும் இந்த உரைக்கு பிறகு அனுப்பி வைக்கப்படும், அதையும் படியுங்கள். தற்போது இந்த நிகழ்ச்சிக்கு செல்வோம். திரு ஆயிஷா நடராஜன் அவர்களை அன்புடன் உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். சிறப்பான இந்த நாளில் 100 ஆண்டு விஞ்ஞானி ஒருவரை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் ஏலவர்த்தி நாயுடம்மா என்கிற ஒரு மாமனிதரை நாம் அறிமுகம் செய்து கொள்ளும் முன் எனக்கு எதனால் இவர் மீது ஈர்ப்பு வந்தது என்பதை வழக்கம்போல் நான் சொல்ல வேண்டும். ஐநா சபை உருவாக்கப்பட்டதற்கு முன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் என்று ஒரு அமைப்பு இருந்தது. அந்த அமைப்பை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று எனக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே நான் ஒரு கட்டுரையை எழுதுவதற்காக தரவுகளை தேடத் தொடங்குகிறேன். அப்போ அதுல ஒரு முக்கியமான விஷயம், லீக் ஆஃப் நேஷன்ஸ்னா உலக அளவிலான ஒரு அமைப்பு. இந்த உலக அமைப்பில் அப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்னு அதுக்குள்ள ஒரு அமைப்பு இருக்கு, த லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். அதுல ஒன் ஆஃப் த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் போட்டு நாயுடு அம்மா என்று குறிப்பிடப்பட்டது. நம்ம நாயுடுனா கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜிடி நாயுடுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. நாயுடு அம்மானா யாரா இது? ஒருவேளை ஒரு பெண்ணாக இருக்குமா? இந்தியாவில இருந்து இப்படி ஒருவரை நாம மிஸ் பண்ணிட்டோமே என்று நான் தேட தொடங்கிய வருடம் 2008. 2008லயே நான் அவரை பற்றி முழுமையாக தேடி எடுத்தேன். 2009ல தான் நான் இந்திய அறிவியலின் இருண்ட சரித்திரத்தை எழுதினேன். ஆனா 2008 இவரை பற்றி வாசித்த போது உண்மையிலேயே நான் அதிர்ச்சி அடைந்தேன். எவ்வளவு பெரிய விஷயத்தை நான் இழந்திருக்கிறேன், அறியாமல் இருந்திருக்கிறேன் என்று நினைத்து நான் மிகவும் வருத்தப்பட்டேன். The first spokesperson for poor nations என்று அவர் அழைக்கப்பட்டார். இந்த அடிப்படையில் நாம் உள்ளே நுழைவோம், அவரை பற்றி அறிவோம்.
அவருடைய கதையை பார்ப்போம். என்ன நடந்திருக்கிறது? அவர் ஏன் ஒரு விஞ்ஞானியாக போற்றப்படுகிறார்? அவர் நூற்றாண்டை சிஎஸ்ஐஆர் கொண்டாடுகிறது. அவர் நூற்றாண்டு விழாவுக்காக டெல்லியிலிருந்தெல்லாம் வந்துட்டு போறாங்க. அவருடைய பற்றி டி ராமசாமி என்கிற இன்னொரு விஞ்ஞானி கட்டுரை எழுதுகிறார். இதெல்லாம் அப்படின்னா அவர் யாரு? நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் நினைத்தது சரி. ஏலவர்த்தி என்பது ஒரு ஊர். ஏலவரு என்பது அந்த ஊரினுடைய பெயர். அது ஆந்திரால இருக்கு. நெல் ஒரு சின்ன ஊர் தான், அது நூடு ஊரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய லெவல்ல ஒண்ணும் பெரிய இது இல்லை, குட்டி ஊர். அந்த ஊர்ல 1901 செப்டம்பர் 10 அவர் பிறந்தார். 100 வருடம் ஆகிறது, நூற்றாண்டு தொடங்குகிறது. அஞ்சையா தான் அவங்க அப்பா பேரு, ஒரு விவசாயி. அம்மா பேர் ராகம்மா, அவங்களும் ஒரு விவசாயி. ராகம்மாவும் ஒரு விவசாயி. ஏன் ஒரு பெண்ணு விவசாயியா இருக்க கூடாதா? அவங்களும் ஒரு விவசாயி. அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துல இருக்கிற 5 பேருக்கு மூத்த மகனாக பிறந்தார். 2 சகோதரர்கள் அவருக்கு பிறகு இருக்கிறார்கள், ஒரு சகோதரி இருக்கிறார். அஞ்சையா அப்படிங்கிற ஒரு பேரை வந்து அவர் வாழ்க்கை முழுக்க அவர் மறக்கல. அஞ்சையாங்கிறது பெரிய ஹீரோ அவருக்கு. கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவை பத்தி பேசாத இடமே கிடையாது, அவ்வளோ ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சார். பள்ளிக்கூடம் பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்கூல்ல ஒரு குட்டி பள்ளிக்கூடம், ஏலவரு பிரைமரி ஸ்கூல் அவர் படிச்ச முதல் ஸ்கூலு. ஏலவரு பிரைமரி ஸ்கூலு இன்னைக்கு ஏலவரு மிடில் ஸ்கூல் ஆயிடுச்சு. அது வந்து அமிர்தலூர் மண்டல்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு முக்கியமான மிடில் ஸ்கூல். அதை பத்தி நான் தகவல்கள் நமக்கு தரவுகள் இருக்கு. அதே மாதிரி 7 மைல் தள்ளி அவர் வந்து ஜார்ஜ் கோரனேஷன் ஹைஸ்கூல்ல போய் சேர்க்கப்பட்டார். அவர்தான் ஃபர்ஸ்ட் பையன். மற்ற பிள்ளைங்க வேணாலும் விவசாயம் பார்க்கட்டும், இவரை படிக்க வைப்போம் அப்படின்னு அவங்க பெற்றோர்கள் முடிவு செய்யறாங்க. முடிவு செஞ்சு கொண்டு போய் இவரை 7 மைல் தள்ளி ஒரு ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. நடந்துதான் போகும். அது மிச்சிலிப்பட்டினம். மிச்சிலிப்பட்டினத்துல வந்து துருமெல்லா ஹைஸ்கூல் தான் அப்ப அதுக்கு பேரு. அதுக்கப்புறம்தான் அது ஜார்ஜ் கோரனேஷன் ஸ்கூலா மாறு. இந்த இடத்துல வந்து என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அந்த குடும்பத்துல இருக்கு அப்படின்னா, காலையில இவரை எழுப்பணும்ல, 7 மைல் நடக்கிறதுன்னா சும்மா கிடையாது. காலையில இவரை எழுப்புறதுக்கு அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, நட்சத்திரங்களை பார்த்து, இந்த நார்த் போல் அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் இவரை எழுப்புவாங்க. அப்பெல்லாம் கடிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது சார். எழுந்து கலையும் போவார். சில நாட்கள் வந்து அந்த நட்சத்திரங்களை பார்க்கறதுல டைமிங் மாறிடும், அதனால முன்னாடியே போயிடுவார். ஸ்கூலுக்கு முன்கூட்டி இவர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், முன்கூட்டி பள்ளிக்கு போயிட்டார்னா இவர் தான் ஸ்கூலை பெருக்குவாராம் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இவருடைய வாழ்க்கையில. ஒரு அம்மா கடிகாரத்தை பார்த்து இவரை எழுப்புல, நட்சத்திரங்களை பார்த்து இவரை எழுப்பி தயார் செய்து பள்ளிக்கு அனுப்பி 7 மைல் தள்ளி போய் இவர் படிக்கிறார். படித்த பிறகு அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹைஸ்கூல் மிடில் ஸ்கூல் தாண்டும் பொழுதே அவருக்கு ஸ்காலர்ஷிப் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளவு அற்புத மேதை அப்பயே, அவர் அற்புதமே. ஏசி காலேஜ் குண்டூர்ல இவருக்கு வந்து இன்டர்மீடியட் படிப்பதற்கு அரசாங்கமே ஸ்காலர்ஷிப் கொடுத்து அனுப்பு. அங்க போய் அவர் படிச்சு முடிச்சிட்டார். இன்டர்மீடியட் முடிச்ச உடனேயே, இன்டர்மீடியட் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்ல வந்து யாருமே போகாத ஒரு ஊருக்கு போய் இவர் படிக்கணும் அப்படின்னு அந்த ஊர் முடிவு பண்ணுது. ஏலவர்த்திங்கிற அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து, ஏய் யாரும் போய் படிக்காத ஒரு ஊருக்கு நீ போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணி இவரை காசிக்கு அனுப்புறாங்க. ஊரெல்லாம் சேர்ந்துதான் இவரை காசிக்கு அனுப்புறாங்க. ஊர் கூடி படிக்க வைக்கப்பட்ட மனிதன். அந்த காசியில போய் பனாரஸ் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றாரு. காசி நமக்கு தெரியும், பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி 1916 தொடங்கப்பட்டது. இந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில போய் ஒரு பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி படிக்கிறார். யாருமே எடுக்காத கெமிஸ்ட்ரி எடுக்கிறார். ஏன்னா இன்டர்மீடியட்ல அந்த முழு மாநிலத்துக்குமே, ஆந்திரா முழுவதற்கும், அப்பெல்லாம் சென்னை மாகாணத்தோட சேர்ந்தது, முழு மாகாணத்துக்கும் கெமிஸ்ட்ரியில ஒரே சென்டம் அது வந்து இவர் தான். அதனால இவர் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி எடுத்து அங்க போய் படிக்கிறார். கெமிஸ்ட்ரி அங்க இல்ல, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி தான் இருந்தது எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை ஏற்படுத்தியது யாரு, அது என்ன, அதை பார்க்கணும்னு நம்ம 1916 பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை ஏற்படுத்த காரணமா இருந்தது 21வது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். காங்கிரஸ் கூட்டம் பனாரஸ் நடக்குது 1911 காங்கிரஸ் நடக்குது. அப்பவே என்ன பண்றாரு, மதன் மோகன் மாளவியா இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றார். நம்ம இந்த பனாரஸ்லயே நமக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்னிபேசன் தம்பியார்.
அவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவர். அவங்க வழிமொழிகிறாங்க. அதன் பிறகு அந்த பல்கலைக்கழகத்தை தொடங்குகிறார்கள். இந்த பல்கலைக்கழகம் மிக பேர் பெற்றது. ஏன்னா இங்க போய் இன்றைக்கு நாம் ஒரு ஒரு மா மனிதனுடைய மறைவினுடைய 100வது நாளையும் கொண்டாடுறோம் இல்லையா. ஒரு மனிதனுடைய பிறந்ததன் 100வது நாள் ஏலவர்த்தி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய நாயுடம்மாக்காக கொண்டாடுறோம். ஒரு மனிதரின் மறைந்த மனிதரின் 100வது மறைந்த ஆண்டு சுப்பிரமணிய பாரதி. அவரும் பெனாரஸ்ல போய் காசியில தானே படித்தார். ஆனால் இருவரையும் இணைக்கின்ற ஒரு இடமாக நான் காசியை பார்க்கிறேன். இன்றைக்கு அதை பற்றி பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ 39-41 காசியில படிக்கிறார். பிஎஸ்சி இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சார். முடித்த பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியல. தேர் ஆர் நோ டேக்கர்ஸ். முடிக்கும் போதே வேலை கிடைச்சிருந்தா பரவாயில்ல. சரிப்பா இவன் ஃபர்தரா என்ன பண்ணலான்னு பாக்குறாங்க. உள்ளூர்ல அப்ப வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தாரு. அவர் வந்து வக்கீலுக்கு படிக்க வேண்டிட்டார். ஏன்னா எல்லாருமே நல்ல ஒரு இது போறாங்க. அப்போ மெட்ராஸ்ல போய் ஒரு லா காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு போறார். லா காலேஜில் ஜாயின் பண்ண போறார். லா காலேஜில் ஜாயின் பண்றதுக்கு இவர் வந்து உள்ள நுழையிறார். அப்போ ஆக்சிடென்டெல்லாம் ஒருத்தர் மீட் பண்றார். ஹீ இஸ் மீட்டிங் ஏ பர்சனாலிட்டி ஆக்சிடென்ட்லி. அவர் தான் சேஷாச்சலம் சௌத்ரி. இந்த சேஷாச்சலம் சௌத்ரி என்பவரை ஆக்சிடென்டலாக மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணும்பொழுது பேசிட்டு இருக்காங்க. ஒரு கல்யாணத்தில் மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த மீட்டிங்கில் அவர் சேஷாதரன் அவர் கேட்குறாரு, என்ன படித்தேன்னு கேட்குறாரு. ஐ ஸ்டடிட் இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரிங்கிறாரு. இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு இதுக்கு வக்கீல் படிக்கணும், கம் வித் மீ அப்படிங்கிறாரு. அந்த கம் வித் மீ அவர் தான் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி சென்னை. இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி ஐஎல்டி அப்போ அதுக்கு பேர். அது வந்து வாஷர்மேன் பேட்டில் இருந்தது. வாஷர்மேன் பேட்டில் இருக்கிற ஐஎல்டியில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி சேஷாச்சலம் சௌத்ரி இவரை அழைக்கிறார். அதான் டேர்னிங் பாயிண்ட். ஹி ஜாயின்ட் ஐஎல்டி ஆன் 17 June 1943. ஜாயின் பண்ணிடுறாரு. அப்போ வந்து நம்முடைய நாயுடு அம்மாவோட சம்பளம் 17 ரூபா சார் மாதம். ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் போஸ்ட் கொடுக்குறாங்க. ஐஎல்டி அப்படிங்கிறதுனா என்ன? அது என்ன லெதர் டெக்னாலஜி? ஒரு விலங்குகளிடமிருந்து நீங்கள் வந்து நிறைய தோலை பெறுறீங்க. இந்த தோலை எப்படி பதப்படுத்துறது, இதை எப்படி கிளீன் பண்ணுறது, இந்த கான்செப்ட் தான். ஏலவர்த்தி எவ்வளோ அழகாக அந்த ஓரமாக நிற்கிறார் பாருங்க. அருமையான அந்த இன்ஸ்டியூட்டு வாஷர்மேன் பேட்டு. அப்போல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக அந்த வாஷர்மேன் பேட்டில் இருக்கிற அந்த இதுக்கு போக முடியாது. ஏன்னா இவர் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவரை நடந்து ட்ரெக்கிங் போவாங்களாம் சைதாப்பேட்டை வரைக்கும். ட்ரெக்கிங் ட்ரெக்கிங்னா என்னென்னா, அப்போல்லாம் சைதாப்பேட்டை முழுக்க மலையும் இந்த காடு மாதிரி இருக்குமா, அதில் ட்ரெக்கிங் போவாங்க. அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையிலேருந்து ட்ரெயினில் ஃபோர்ட் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுவாங்க. அங்கே போய் ட்ரெயின் ஏறி ஃபோர்த் ஸ்டேஷன்லேருந்து ட்ராம் இருக்குமா, மின்ட் வரைக்கும் போகிறதுக்கு ட்ராமில் போயிடுவாங்க. மின்ட்டிலேருந்து ஐஎல்டிக்கு நடந்தே போகணும். வாஷர்மேன் பெட்டு நடந்தே போகணும் 3 மைல். இப்படித்தான் வாஷர்மேன் பெட்டை டெய்லி அவர் போய் ரீச் பண்ணுவார். எவ்வரி டே அட்வென்ச்சர் தான். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. நோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இந்த காலகட்டத்தில் என்னாச்சு, 1944 இவர் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் இயர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அவரை மான்செஸ்டருக்கு அனுப்புது. யூகே யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ் அங்கே போய் ஒரு அட்வான்ஸ்டு ட்ரைனிங் எடுத்துருவான்னு அனுப்பு. ஏன் அப்படின்னா என்ன காரணம், எல்லாரையும் அனுப்பிடலையே. காரணம் என்னன்னா, இவர் என்ன பண்றாரு, அங்கே நுழைஞ்ச உடனேயே இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியிலேயே இவர் தோல் பதனிடும் கான்செப்டில் இவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்குறாரு. உருவாக்கி அவர் சேஷாச்சலம் சௌத்ரியே இவரை கூப்பிட்டு கற்றுக்கிட்டாராம். இது இது செய்யணுமா, ஓ இப்படி செய்யணா, ஓ இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சொல்லி கொடுக்குறார். வெறும்னு இருக்கக்கூடிய ஆட்டுத்தோலையும் மாட்டுத்தோலையும் பணம் பண்ணும் தோலாக எப்படி மாற்றுவது அப்படிங்கிற கான்செப்ட் இவர் ஒர்க் பண்ணுறதை பார்த்தோன்னே பிரிட்டிஷ்காரன், சரி நீங்கள் போய் ஒரு ட்ரைனிங் போயிட்டு வந்துடுங்கன்னு அவர் அனுப்புறார். அட்வான்ஸ்டு ட்ரைனிங் இன் லெதர் சயின்ஸ் இதற்காக அவர் அங்கே போகிறாரு. ப்ரொஃபஸர் டக்ளஸ் மெக்லாண்டிஷ் அப்படிங்கிறவர்கிட்ட இவரை ஒப்படைக்கிறாங்க. அங்கே போய் ஆலன் வார்டுங்கிற ப்ரொஃபஸர் இவருக்கு ஃப்ரெண்டாக வர்றாரு. 6 மாதம் அங்கே இருக்காரு. அப்போ செம டேலண்ட், இவருக்குடைய டேலண்ட்டை ஸ்பாட் பண்ணுறாங்க அவங்க. அப்போ அவங்க தான் சொல்கிறாங்க இவர்கிட்ட, வெறும்னு இதை மட்டும் பண்ணால் பத்தாது தம்பி, நீங்கள் எழுதுங்கன்ற. ஸோ இவர் 2 பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இந்த 2 பேப்பர்லையுமே பேசிக்கலி ஒரு விஷயத்தை இவர் நோட் பண்ணுறாரு. என்னன்னா, தோல் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் உயிர் இருக்குது. நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு உயிர் இருக்குது. உயிர் உள்ள அந்த தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி போய்
பூச்சியெல்லாம் வந்து அரிச்சு அதை வீணாக்கி புழுக்கள் அதிலும் வந்து நெளிந்து அதை தின்று தீர்த்து விடும். அந்த புழுக்களை நீங்க பார்க்க முடியாது, அது வைரஸா இருக்கலாம் பாக்டீரியாவா இருக்கலாம். அதை வந்து நீங்க தோலை வந்து முதல்ல வந்து யூ ஹாவ் டு சீ தட் இட் இஸ் டெட். அப்பதான் அந்த தோலை நீங்க மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும், செருப்பு தைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம். அப்போ இவருக்கு ஏன் அந்த இது வந்தது அப்படின்னா, வாஷர்மேன் பெட்டுக்கு போற வழியில இவர் வந்து வழக்கமா வந்து மூணு காப்ளர்ஸை மீட் பண்ணுவாராம், செருப்பு தைப்பவர்களை மீட் பண்ணுவாங்க, அவங்களோட பேசிட்டே இருப்பாரு. ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுவாராம். பிற்காலத்துல இவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து பிறப்பால் ஒரு விவசாயி, ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் காப்ளராக இருந்தேன்னு சொல்றேன், நான் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி போலத்தான் இருந்தேன்னு சொல்றேன். அவங்க சொல்றாரு, எங்களுக்கு எல்லா வாதியாரையும் விட அவங்கதான் என் வாதியாருன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு தொழிலாளர்களை மதிக்கின்ற மக்கள் விஞ்ஞானியாக அப்போதிலிருந்தே அவர் இருந்திருக்கு. அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் லீட்ஸ்ல அந்த ரெண்டு பேப்பர் வந்த உடனே லீட்ஸுக்கு ஒரு முக்கியமான ஆள் விசிட் பண்றாரு, அவர் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் லே அப்படிங்கிற அமெரிக்க பல்கலைக்கழகத்திலிருந்து எட்வின் தீஸ். எட்வின் தீஸ் விசிட் பண்ணி இவரை ஸ்பாட் பண்றாரு. இவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் ஒய் நாட் யூ டூ யுவர் ஓன் பிஹெச்டி ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு கேட்டு இவரை குழப்பிட்டாரு. இவர் உடனே அந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு, ஐ வாண்ட் டு டிராவல் டு யூஎஸ் அப்படிங்கிறார். அந்த லே யூனிவர்சிட்டியில அவரை கூப்பிடும் போதே அவர் எப்படி கூப்பிடுறாரு, ஸ்டைஃபண்ட் கொடுத்து அங்க தங்குவதற்கான இடவசதிகளை கொடுத்து இவர் கற்றுக்கொள்வதற்கான அந்த கான்செப்ட்லயும் கூட அரசு பாதி செலவு பண்ணணும் இவர் பாதி செலவு பண்ணணும் கேக்குறாரு. இந்த பாதி செலவு பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏத்துக்குமான்னு இவர் கேக்குறாரு. இந்த கான்செப்ட்ல அவங்க ஊர்ல இருந்து அவருக்கு வந்து நாங்க பாத்துக்கிறோம் என்கிற ஒரு பதில் வருது. இவற்றை எல்லாம் கடந்து அவர் உள்ள வர்றார். உள்ள வந்து பென்சில்வேனியாவில் இருக்கிற பெத்தலகம் என்கிற அந்த ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லே அங்க போய் ஜாயின் பண்றாரு. லீஹாய் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அவர் ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணி நாயுடம்மாள் வாஸ் ஹேண்ட்பிக்டு பை எட்வின் தீஸ் இல்லையா, எட்வின் தீஸ் கீழே இவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி ஒர்க் பண்ணும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் இவருடைய ரிசர்ச் என்னன்னா, இந்த தோலை பதனிடுவதற்கு எந்த சால்ட்டை யூஸ் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய, அதுல இவர் அறிமுகப்படுத்தின அந்த சால்ட் தான் குரோமியம் சால்ட். குரோமியம் சால்ட்டை பயன்படுத்தி சில ஸ்டெப்ஸை இவர் சொல்லி கொடுத்து அதுல வந்து வரும் பொழுது நீங்க வந்து அந்த தோலை வந்து பதப்படுத்தி கரெக்ட் பண்ணிட முடியும் என்பது இவருடைய இது. இது வந்து என்னன்னாக்க, அந்த லீ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி ஆஃப் லே அது வந்து 1865 உருவாக்கப்பட்டது. குடோல் யூனிவர்சிட்டி அது எங்க இருக்கு அப்படின்னா மவுண்டெயின் ஹாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டெயின் ஹாக்ஸ்ல அதிகம் கிடைப்பது பன்றி தோல், அந்த பன்றிகளின் தோல். ரெண்டாவது அதிகம் கிடைப்பது மலை பாம்போட தோல். இந்த ரெண்டும் வந்து அங்க ரொம்ப ஃபேமஸ். இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறீங்க, அவர் வந்து சூரியன் சந்திரசேகரோட இருக்கார். இந்த அந்த மீட்டிங்ல அங்கதான் நடக்குது, பென்சில்வேனியா. அப்ப சந்திரசேகரும் அங்க இருக்கார். இப்ப என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, இந்த தோலை பதனிடும் பொழுது என்ன நடக்குது, அவர் என்ன கண்டுபிடிச்சார், அவருடைய கண்டுபிடிப்பு என்ன, பர்மனன்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ரா ஹைடு, அதுதான் அவருடைய பெரிய சேலஞ்ச். ரா ஹைடு அப்படின்னா என்ன, ஸ்கின்னு அப்படின்னா என்ன, பெரிய விலங்குகள் இருக்குல்ல இதனுடைய தோலுக்கு ரா ஹைடுன்னு பேர். சின்ன விலங்குகள் நீங்க வந்து ஒரு சின்ன முயல் குட்டியினுடைய தோல் வச்சிருக்கீங்க, புலியோட தோல் வச்சிருக்கீங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பெரிய ட்ரெடிஷன் அது, நம்ம குருகுலத்துலலாம் வாத்தியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மான் தோலில் உட்காந்து கிளாஸ் எடுக்கிறத பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் புலித்தோலில் உட்காந்து யோகா பண்ணுறதை பார்த்து இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா. புலித்தோல், பெரிய மான் தோல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரா ஹைடு என்று பெயர். சின்ன ஸ்கின், ஒரு நீங்கள் வந்து ஒரு முயலோட தோல், இதெல்லாம் ஸ்கின் என்று பெயர். ஆடு மாடு இதெல்லாம் தோலை பதப்படுத்துவது என்பது ஒரு அறிவியல் மற்றும் தொழில், இண்டஸ்ட்ரி ரெண்டும், சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரி. ஆடு மாடு உட்பட இறந்த விலங்குகளின் தோல் நீண்ட காலம் கெட்டு போகாமல் பாதுகாப்பது தான் இந்த சயின்ஸ். இது கெட்டு போகக்கூடாது. இதில் நீங்கள் தோலில் எதனா செய்யலாம். இப்போ இந்த செல்போனுடைய கவர் வந்து ஒரு தோலால் ஆனது. இந்த இந்த மாதிரி கான்செப்டில் வந்து சேரணும்னா இறந்து போன விலங்குகள்லேருந்து என்ன செய்யணுன்றது தான் இவருடைய சயின்ஸ். ஆடு மாடு இதில் வந்து செருப்பு தைப்பாங்க, ஆடு மாட்டு தோலில் குதிரைக்கு மேல ஒரு சீட்டு போட்டுக்கிட்டு போட்டுவாங்க, அதை பார்த்துருப்பீங்க. ஆமா ஆமா அதை தைப்பாங்க. ஒரு காலத்துல எப்படி தெரியுங்களா, இந்த தோல்ல வாட்டர் பாட்டிலே இருக்கும், அந்த தோலுக்குள்ளே தண்ணி ஊத்தி எடுத்து வருவாங்க குடிக்க. அனைத்து வகைகளின் விலங்குகளையும்
தோலையும் பயன்படுத்த முடியும், ஆனா மனுஷனதையும் பயன்படுத்த முடியும். ஆனா எக்ஸெப்ஷன் இருக்கு, மனுஷனத்தை ரொம்ப பயன்படுத்த முடியாததுக்கு எக்ஸெப்ஷன்ஸ். மரித்த விலங்கிலிருந்து உரித்தெடுக்கப்படுகின்ற ஒரு தோலுக்கு ரா ஸ்கின் அப்படின்னு பேர். அதை லெதரா நீங்க மாத்தணும். ரா ஸ்கின் வேறு, லெதர் வேறு. ரா ஸ்கின் உயிர் உள்ளது, அந்த லெதர் தான் பதப்படுத்தப்பட்டது. நீங்க வந்து எகிப்துல தொடங்கிய இந்த பழமைவாதம் முள்ள முள்ள வந்து ஒரு சயின்ஸா மாறுது. இதெல்லாம் ஒரு பக்கம். நம்ம வந்து என்ன சொல்றோம் தமிழ்ல, ராஸ்கின்னுக்கு பச்சைத்தோல், பதப்படுத்தப்பட்ட தோல். நீங்க ரெண்டி நான் வச்சுக்கோங்க, பச்சைத்தோல் ராஸ்கின்னு, பதப்படுத்தப்பட்ட தோல் தான் லெதர். இந்த ராஸ்கின்னுங்கிற பச்சைத்தோல் அதிக நேரம் அப்படியே வைக்கப்பட்டால் துர்நாற்றம் எடுத்து அழுகி போகும். உரித்த உடனேயே உப்புத்தூளை உட்பகுதியில போட்டு பூசிடுவாங்க, ஆடு வெட்டுற இடத்துல பார்த்துருப்பீங்க. அப்புறமா பல்வேறு கெமிக்கல்ஸ் இருக்கிற ஒரு கரைசல்ல அதை ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தோல்ல இருக்கிற அழுக்கெல்லாம் அப்புறப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்றதெல்லாம். கெமிக்கல் சுண்ணாம்பு ரெண்டும் கலந்த கரைசல்ல மூணு நாளை நாலு நாளைக்கு ஊற வைப்பாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தோலோட வெறிப்புடத்துல இருக்கிற முடியெல்லாம் அகற்றுவாங்க. சுண்ணாம்பு போக அமிலத்துல அதை திரும்ப எடுப்பாங்க. இப்ப செம்மையான பச்சைத்தோல் கிடைக்கும். இப்பயும் அது ராஸ்கோல் தான், ராதாது. இதுக்கு அப்புறம் தான் பதனிடத ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துலதான் நம்முடைய தலைவர் நாயுடமா நுழைகிறார். இது வரைக்கும் ஏற்கனவே பண்ணதுதான். இப்போ மூணு வகையா பதனிடும் முறையை அவர் பிரிக்கிறார். தாவிர தாவர பதனிடும் முறை, தாது பொருள் பதனிடும் முறை, எண்ணெய் மூலம் பதனிடும் முறை. இப்போ இந்த மூணும் தனித்தனியான துறைகளா இருக்கு. மரப்பட்டை காய தூளாக்குறது, அந்த தண்ணியில கலக்குறது, சாயம் கலக்குறது, அதுல தோற்று. தாது பொருள் அப்படிங்கிறது குரோமியம் அலுமினியம் இரும்பு தாது. இது நான் சொன்னேன், குரோமியம் சால்ட் யூஸ் பண்ணார். அந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தி இது பண்ணலாம். மூணாவது எண்ணெய், மீன் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பதினெட்டு தொழிலுக்கு. இப்போ இதெல்லாம் ட்ரெடிஷ்னலாக வழியாக வந்ததை இவர் தான் வகைப்படுத்துறாரு. இந்த மாதிரி மூணு வகை இருக்குன்னு வகைப்படுத்துறாரு. இதுல யூனிஃபைடு தியரி தான் இவர் கொண்டு வந்தது. இந்த யூனிஃபைடு தியரியில நாயுடம்மா என்ன செய்தார், இப்போ உறைந்து உலர்த்த ஒரு ஹீட் ப்ராசஸ் அறிமுகப்படுத்துறாரு. தோலின் சுருக்கங்களை நீக்கிறதுக்கு ஒரு அயனிங் ப்ராசஸ் அறிமுகப்படுத்துறாரு. தோலின் தன்மைக்கு ஏற்ப அதை மெருகேற்றுவதற்கு ஒரு ப்ராசஸ் அறிமுகப்படுத்துறாரு. இதை நவீனப்படுத்துவதற்கு இந்த மூன்று அம்சங்களையும் அவர் கொடுக்குறாரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க, எல்லா கான்செப்டுக்குமே ஒவ்வொரு மெஷின் தேவை. நாயுடம்மாவுடைய மெத்தடில் ஒன்று பர்மனன்ட் ப்ரிசர்வேஷன் மெத்தட், ரெண்டு ப்ரிசர்வேஷன் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் டிகிரடேஷன், மூணாவது த ஷ்ரிங்கிங் எஃபெக்ட். மிக முக்கியமான பிரச்சனை அது. ஒரு தோலை நீங்கள் பதனிடும் பொழுது தோல் சுருங்குகிறது. எவ்வளவு சுருங்கும் என்பது உங்களுடைய சயின்ஸை பொறுத்து. எக்கச்சக்கமாக சுருங்குற மாதிரி சயின்ஸ் இருக்கக்கூடாது. ஓரளவு வரைக்கும் சுருங்க தான் உங்களுக்கு லாபம். ரொம்ப சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு நஷ்டம். இந்த ஷ்ரிங்கிங் மெத்தடை அறிமுகப்படுத்தி அதிக ஷ்ரிங்கிங் இல்லாத எஃபர்ட்ஸை கொண்டு வந்தது நாயுடம்மாவின் சாதனை. உலகத்திலேயே அதை கொண்டு வந்த பெருமை நாயுடம்மாவை சேரும். இதுல என்னென்ன ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கு நாயுடம்மா அறிமுகப்படுத்தினது? சோக்கிங், பிரஸ்ஸிங், ஸ்பிளிட்டிங், ஷேவிங், ட்ரிம்மிங், டையிங், ட்ரையிங், அதை வந்து உலர்த்துதல். அப்புறம் கன்வேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு வராங்க. அப்புறம் ஸ்டேக்கிங் கொண்டு வராங்க, அயனிங் கொண்டு வராங்க. இப்போ நெய்வேலியில ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பழுப்பு நெல்லுக்கறி எடுக்கும்போது அந்த கன்வேயர் பெல்ட் முழுக்க தோலாக தான் இருக்கும். அப்புறம் தான் அந்த ரப்பர் கொண்டு வந்தாங்க. இப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தினுடைய எல்லா கான்செப்ட்லையும் தோல் அறிமுகமாச்சு. இன்னைக்கு தோல் டமாற மாதிரியான விஷயங்கள், இன்னைக்கு நம்ம தோலை பல விஷயமா பல 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 மாற்றங்களை யூஸ் பண்ணுவோம். ஷூலேருந்து செருப்புலேருந்து கை உழைக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். தோல் பெல்ட்லேருந்து எல்லாமே உண்டு. இப்போ ஒரு கொலாபரேஷன் கான்செப்டுக்குள்ளே அவர் வராரு. எப்படி அது வராரு, எங்கே வந்தார் அப்படின்னு, தன்னுடைய இதை முடித்த உடனேயே, அந்த பிஹெச்டியை முடித்த உடனேயே அவர் வந்து அந்த யூனிவர்சிட்டியிலேயே கீழே இருந்த ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுறார். கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ஒர்க் பண்ணுறார். அதுக்கப்புறம் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கையில் வாங்கி கொண்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அவர் வந்து சிஎல்ஆர்ஐயில் வந்து ஜாயின் பண்ணுறார். சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. அதுக்குள்ளே அது வாஷர்மேன் பேட்லேருந்து இப்போ இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அவருடைய டிஸ்கவரிஸ் கான்செப்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அவர் வந்து ஜாயின் பண்றாரு.
அவர் ஜாயின் பண்ண பிறகு ஒரு நாள் நள்ளிரவு அவரை கூப்பிட்டு நேரு இன்டர்வியூ பண்றாரு. இன்டர்வியூ பண்ணி நேரு தான் வந்து அவரை அதன் இயக்குநராக நியமிக்கிறார். அவரை வந்து ஒரு இயக்குநரா நேரு நியமிக்கிறார். அப்படி ஒரு இயக்குநராக சிஎல்ஆர்ஐல இயக்குநராக அவர் ஆன பொழுது அவருக்கு 36 வயசு ஆயிருந்து அவ்வளவு சின்ன பையன் அவரு. அப்போ அவர் அறிமுகப்படுது. அப்போ அந்த நெய்பரிங் கேம்பஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அங்க வந்து ஜி என் ராமச்சந்திரன் இருந்தார். ஏற்கனவே நம்முடைய உரையில் இடம்பெற்றவர் ஜிஎன்ஆர். ஜிஎன்ஆர் வந்து உங்களுக்கு தெரியும் மிக அற்புதமான ட்ரிபிள் ஹெலிக்ஸ் கொலாஜனுக்கு அந்த வடிவத்தை கண்டுபிடித்து கொடுத்தவர். இந்த அவரோடு இணைந்து இவரும் ஒர்க் பண்றார். ரொம்ப அருமையான விஷயம் அது. மெட்ராஸ் குரூப்னே பேர் அவங்க பேர். ரெண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸ் குரூப். அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருனாக்க கங்காருவினுடைய வால் இருக்குல்ல அதிலிருந்து எடுக்கப்பட்ட கொலாஜனுடைய உண்மையான வடிவத்தை கையில் வைத்து கொண்டு நாயுடம்மா ஜிஎன்ஆர் எங்கெல்லாம் ஸ்பீச் கொடுக்குறாரோ அங்கெல்லாம் போய் அந்த உண்மையை காட்டுவார். இதான் கொலாஜன், இங்க பாருங்க, இது கங்காருவோட டெய்லுன்னு காட்டுவார். த ஒரிஜினல் ஹி வாஸ் ஹேவிங் வித் ஹிம். அப்போ எலும்பு தசை தோல் மூன்றையும் பிணைக்கின்ற ஒரு புரதம் தான் கொலாஜன். அப்போ அவருடைய தோல்ங்கிற ரிசர்ச்ச கொலாஜன் கிட்டையும் வராரு அவரு. வாட் அ கிரேட் ரிசர்ச்சர் இஸ். அவங்க தான் மெட்ராஸ் குரூப். இதுலயே இன்னொருத்தரோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒர்க் பண்ணாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன சாந்தப்பா. சாந்தப்பா மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா பாலிமர்ஸ், பயோ பாலிமர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி தோல் மாதிரியே பொருட்கள் செய்யறோம். அப்போ அந்த பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தோல் 30% பயோ பாலிமர் மீதி ரெண்டையும் வச்சு சிந்தட்டிக் நான் சிந்தட்டிக் லெதர்ஸ் கொண்டு வருது. இந்த கான்செப்டை பார்த்து தான் நேரு அசந்து போயிட்டார். இதனால என்னாச்சு தெரியுங்களா, இந்தியாவில் 1000 இண்டஸ்ட்ரீஸ் பெருகிச்சு. அசந்தே போயிட்டாங்க. இப்படி ஒரு சயின்ஸ் இவங்க ரெண்டு பேருமா இணைந்து இந்தியாவுக்கு என்று கொடுத்தது என்பது மிகப்பெரிய வரலாறு. அதனாலதான் இவங்களை நம்ம வந்து இந்தியன் குரூப். 1958 ஜவஹர்லால் நேரு அவர்கள் பர்சனல் இன்டர்வியூல ஹி செலக்டட் நாயுடம்மா. நைட் மிட் நைட் நடந்ததான் அந்த இன்டர்வியூ. நாயுடம்மா அதை பத்தி எழுதுறாரு. நேரு வெளியே வெயிட் பண்றாரு. நேரு உள்ள அப்பதான் தூங்கி ஏஞ்ச மாதிரி பளிச்சு நோக்காதுக்காரு. இவர் உள்ள போறாரு. லெதர் டெக்னாலஜி கான்செப்டை பத்தி நேரு விளக்குகிறார். உள்ள நுழையும் போதே இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, ஒரு தோலாலேயே செய்யப்பட்ட ரோஜா பூ எடுத்துட்டு போய் நேரு கிட்ட கொடுத்தார். அது வரைக்கும் ரியல் ரோஸ் வைத்துக் கொண்ட நேரு தோலினால் சென்னையில் வடிவமைக்கப்பட்ட சிஎல்ஆர்ஐனுடைய தொழிலாளர்கள் வடிவமைத்து கொடுத்த அந்த ரோஸை கையில் எடுத்தேன். அப்போ நாயுடம்மா மிக முக்கியமான ஒரு கான்செப்டை நேரு முன்வைக்கிறார். அகாடமி, ரிசர்ச், இண்டஸ்ட்ரி மூன்றையும் ஒன்றிணைக்கும் விஷயமாக சென்டர் ஃபார் லெதர் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். ஒரு ப்ராஜெக்டை முன்வைக்கிறார். அதான் யூனிக் கொலாபரேஷன். அகாடமி, ரிசர்ச், இண்டஸ்ட்ரி டேனர்ஸ் கெட் டுகெதர் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருடமும் தோல் பதனிடு வருவர்களினுடைய மாநாடை நடத்துவேன் அப்படிங்கிறார். இந்த மாநாடு எவ்ரி இயர் நடக்கும்னு அனௌன்ஸ் பண்றார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றார். ரெண்டாவது இன்டர்நேஷனல் லெதர் ஃபேர், சர்வதேச தோல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷனை மெட்ராஸ் நடத்துறது. அப்போ கிட்டத்தட்ட 116 நாடுகள்ல இருந்து லெதர் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்து வைப்போம். அதுக்கு ஒரு பெரிய செமினார் நடக்கும், அதுல பேப்பர் பிரசன்ட் பண்ணுவாங்க. இந்த அறிவியலுக்கே மையமாக சென்னையை மாற்றியவர் மரியாதைக்குரிய நாயுடம்மா அவருக்கு. அப்போதான் டாக்டர் விஸ்வேஸ்வரய்யாவோட அவருக்கு கனெக்ஷன். 1960 ஆனுவல் லெதர் இன்டர்நேஷனல் எக்ஸிபிஷன் நடக்குது சிஎல்ஆர்ஐ சென்னை. அப்போ ப்ரொடியூஸ் அண்ட் கிளையண்ட் மீட்டுன்னு ஒன்று நடத்துறாரு. யார் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அவங்க, யார் வாங்குறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்குமான மீட்டிங் நடத்துறாரு. அப்போ சயின்ஸ் என்ன ஆயிடுச்சு, அகாடமி, ரிசர்ச், இண்டஸ்ட்ரி மூன்றையும் இணைக்கும். இதனால என்னாச்சு, இந்தியாவினுடைய தோல் என்பது உலகளவில் நம்பர் ஒன் ஆகுது. பேப்பர் உலகளவில் நம்பர் ஒன், அட்ராக்ஷன் வேர்ல்டு வைடு. இப்போ சிஎஸ்ஐஆர் சிஎல்ஆர்ஐ நம்பர் ஒன் ஈவென்ட் டுடே. எதுல நம்பர் ஒன், லெதர் டெக்னாலஜியில நம்பர் ஒன், உலகத்திலேயே நம்பர் ஒன். எதுல நம்பர் ஒன், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ரிசர்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் பேட்டன்ஸ் தான் முக்கியம். பேட்டன்ட்டும் இவங்க தான் நிறைய வச்சிருக்காங்க, பேப்பர்ஸும் இது வரைக்கும் இவங்க தான். மீது எல்லாத்துலேயும் சைனா முந்திட்டான் சார். இது வரைக்கும் லெதர் டெக்னாலஜியில சைனாவால முந்த முடியல பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும்.
காரணம் நாயுடு அம்மாவினுடைய மிக மிக அற்புதமான இந்த மூன்று செயல்பாடுகள். ஒன்று ப்ரொடியூசர் கிளைண்ட் மீட்டு, ரெண்டாவது டேனர்ஸ் கெட் டுகெதர், மூணாவது இன்டர்நேஷனல் லெதர் ஃபேர். இது மூணையும் சிக்ஸ்டீஸ் முழுக்கவும் நடத்தியவர் நாயுடு அம்மா. 170 ஆக்டிவிட்டிஸ் இன்னைக்கும் பண்றாங்க சார், 17 ஸ்டேட்ல. இல்லைன்னா வச்சுங்க 17 ஸ்டேட்ல. இன்ஸ்டியூட் ரெண்டாவது இடம் இருக்கிறது எது தெரியுங்களா? வேர்ல்டுல இன்ஸ்டியூட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி, லீட்ஸ் யூனிவர்சிட்டி, அதுவும் நாயுடு அம்மாவோட பங்களிப்பு. மூன்றாவது இடத்துல எது இருக்கு? தி லே லெதர் குரூப் ஆஃப் பென்சில்வேனியா, அதுவும் டாக்டர் நாயுடு அம்மாவுடைய. இது மூணுமே இன்னைக்கு பேப்பர் பிரசன்டேஷன்ல 1, 2, 3. காரணம் நாயுடு அம்மாங்கிறது ஒற்றை மனிதர். இப்போ வேர்ல்டுல லெதர் டெக்னாலஜியில இந்தியாவோட இடம் என்ன? எவ்வளவு லெதர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நாமளும் ரஷ்யாவும் இணைந்து 4ஆம் இடத்தில் இருக்கிறோம். 3ஆம் இடத்துல இத்தாலி இருக்கு. முதல் 2 இடங்களையும் பிரேசிலும் சைனாவும் பயந்துக்கிறாங்க லெதரை உற்பத்தி செய்யறதுல. ஆனா 4வதுல இருக்கிற இடத்துல நாம் 1.4 பில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டினுடைய தோலை ஒவ்வொரு ஆண்டும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுல என்ன ஒரு பியூட்டி? சைனாவுக்கு நமக்கு என்ன டிஃபரன்ஸ்? நாம ப்ரொடியூஸ் பண்ற 1.4 பில்லியன் ஸ்கொயர் ஃபீட்ல கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஒரிஜினல் லெதர். ஆனா சைனா ப்ரொடியூஸ் பண்ற 1.5 பில்லியன் லெதர்ல கிட்டத்தட்ட 80% தான் ஒரிஜினல் லெதர். நாம வந்து 92% ஒரிஜினல் லெதர் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப ஆனுவல் ப்ரொடக்ஷன் இஸ் 670 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட், வெறும் ஷீப்பு கோட்டு கவு மட்டுமே. இதுதான் இந்தியாவினுடைய பிரம்மாண்ட சாதனை. 75 ஏக்கர் நிலத்தில் சென்னையில் சிஎல்ஆர்ஐ உருவாக்கி 48 முதல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. April 24 பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாயுடு அம்மாவினுடைய அந்த அற்புதம் இன்றைக்கு சிஎஸ்ஐஆரோடு இணைந்து அது செயல்பட்டு வருகிறது. 1971 அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. அதே வருடம் அவரை வந்து சிஎஸ்ஐஆர்னுடைய டைரக்டர் ஆக்குறாங்க. த கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் என்று அழைக்கப்படும் சிஎஸ்ஐஆர்னுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டார் மரியாதைக்குரிய நம்முடைய நாயுடு அம்மா அவருக்கு. சிஎஸ்ஐஆர் ஸ்கேல்டு நேஷனல் கோல்ஸ் அண்ட் இட் பிகேம் எ கிளாசிக் டெக்னோ டவர் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் நாயுடு அம்மா. அவர் அப்போதான் வெறும் பிஇ முடிச்சிருந்தா போதும், பிடெக் முடிச்சிருந்தா போதுங்கிற நிலைமையை தாண்டி நாயுடு அம்மா ஒரு நேஷனல் லெவலில் ஒரு தேர்வை அறிமுகம் செய்கிறார். அதான் கேட்டு. கேட்டுனா கிராஜுவேட் ஆப்டிடியூட் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். நீங்கள் எங்கே வேணாலும் கிராஜுவேஷன் படிங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் நீங்கள் பிஜி படிக்கலாம், எப்படி வேணாலும் படிங்க, ஒன்று பிஇ தான் படிக்கணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. இந்த கேட்டை வந்து அப்போ டிப்ளமா ஹோல்டர்ஸ்னு எழுதலான்னு அறிமுகப்படுத்துறாரு. இப்போ இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாரு? ஐடிஐ லெதர் டெக்னாலஜி, டிப்ளமா லெதர் டெக்னாலஜி, யூஜி லெதர் டெக்னாலஜி, பிஜி லெதர் டெக்னாலஜி நாளையும் கொண்டு வர. சிஎஸ்சிஆர் உங்களுக்கு தெரியும், 1939 முதல்ல பிரிட்டிஷ் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் ரிசர்ச்னு ஆரம்பிக்கிறான் பிரிட்டிஷ்காரன். அப்போ வந்து ரிச்சர்ட் கிரிகரிங்கிறவரை தலைவராக போடுறான். ஒருத்தர் கூட இந்தியன் கிடையாது இந்த கவுன்சில். அப்போ நம்முடைய ஆற்காடு ராமசாமி மொழியார் அப்போ வந்து வைஸ்ராயினுடைய இதுவாக இருந்தார். அவர் ஒரு ஆர்கிடெக்டாக இருந்தார். அவர் போய் கடுமையாக போராடி இந்தியாவுக்கென்று ஒரு சிஎஸ்ஐஆர் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்பையே கலைக்க வைத்து 42 அந்த அமைப்பை பெற்றுக்கொண்டு வருகிறார். அப்போதான் சாந்திஸ்வரூப் பட்நாகர் அதன் இயக்குநராகவும் ஆற்காடு ராமசாமி மூலையார் தலைவராகவும் நியமிக்கப்படுகிறார். அதுல வந்து ஒரு இயக்குநராக 71 பதவியேற்றவர் தான் நாயுடு. அப்போ அவருடைய மிஷன் என்ன? சோசியலி இன்க்ளூசிவ் அண்ட் அஃபோர்டபிள் இன்னோவேஷன், சமூகம் கலந்தது. அதனாலதான் விஸ்வேஸ்வரய்யா இவரை மக்கள் விஞ்ஞானி என்று அழைத்தார். விஸ்வேஸ்வரய்யா தான் இவரை பீப்புள் சயின்டிஸ்ட் என்று அழைத்தவர். அதை நம்ம மறந்துடக்கூடாது. விஸ்வேஸ்வரய்யா கால்டியும் த பீப்புள் சயின்டிஸ்ட். இப்போ ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்றாரு. அதுதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கமிட்டி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். வளர்ச்சி அடையும் நாடுகளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை கொண்டு வரதுக்குன்னு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதோடைய ஃபவுண்டர் ஆகி ஹி ஸ்டார்டட் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ் இன் பேட்டன்ட் கோர்ட்ஸ். நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஃபாரின்காரங்க தன்னுடைய கண்டுபிடிப்பா மாத்தி வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு உதாரணம் வந்து நம்மளுடைய வேப்ப எண்ணெய் எடுக்கிற மெத்தடை பேட்டன்ட் வாங்குறதுக்கு நமக்கு நடத்தின போராட்டம். வேப்ப மரம் கூட நம்மளுது இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட போராட்டத்தை தொடங்கி வைத்து அதை போராடி அங்கே போய் பல கோர்ட்டுகளில் பல கேஸுகளை ஜெயிச்சவர் நாயுடு. அப்புறம் ஹி பிகேம் த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ், அதில் ஒரு அங்கத்தினர் ஆகிறார்.
இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் கவுன்சில் அப்படிங்கிறதுல அவரு போய் அங்க ஜாயின் பண்றாரு. பவனாபாய் என்கிற ஒரு அம்மையாரை அவர் திருமணம் செய்து கொண்டார். மூணு குழந்தைங்க, ரட்டிஷ், சாந்தி அண்ட் ரமேஷ் அவருக்கு. இப்போ மக்கள் விஞ்ஞானின்னு அவருக்கு எப்படி பேர் வந்தது? அவரும் அறிஞர் ஒரு பக்கம், டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாருன்னா, ஒரு முறை திருமணத்துல இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றாங்க. ஒரு தோல் தொழிலாளி வீட்டு திருமணம் அது. ஒரு இடத்துல வந்து இவர் வந்து 106 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாராம். 105 பேரும் 106 பேரும் எல்லாருமே அந்த தோல் தொழில் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள். மூணு விஷயம் தொழிலாளர்களுக்கு இவர் செய்வார். ஒண்ணு, போகும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு கை உரைகள் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பார். கை உரைகள் வாங்கி தருதல் முக்கியமான விஷயம் அது. ஏன்னா இந்த தோல்ல நீங்க கையை வச்சு ஒர்க் பண்ண உங்க கோல் தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும். அதனால கை உரைகள் இவர் எங்க போனாலும் வாங்கிப்பார். ரெண்டாவது, அந்த தொழிலாளர்கள் டிஸ்பியூட்ஸ் எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்கிட்ட வந்துருவாங்க. வீட்டுல கல்யாணம் நடத்தி வைக்கிறதுக்கு காசு கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவர் பண்ணுவார். அப்படி ஒரு இடத்துக்கு போகும்போதுதான் விஸ்வேஸ்வரய்யா கேள்விப்படுறாரு, அந்த திருமணங்கள் கிட்டத்தட்ட இத்தனை பேருக்கும் கல்யாணம் பண்ணிச்சதுல நாயுடு அம்மாவுக்கு பங்கு இருக்கிறது. அஹா, ஈஸ் எ பியூட்டி சயின்டிஸ்ட் அப்படின்னு அவரு சொன்னார். அப்போ ஒரு ஃபேமிலி, பார்ன் அஸ் அன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் பட் ஐ லிவ்ட் அஸ் எ காப்ளர் என்று அவர் அழைத்தது எவ்வளவு பொருத்தமானது என்பதற்காக சொல்கிறேன். ஹி பிகேம் வைஸ் சான்சலர் ஆஃப் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி 81. ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லை. அங்கே 16 மாதங்கள் அவர் வைஸ் சான்சலராக இருந்து பல மாற்றங்களை கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் திடீர்னு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன்லேருந்து அழைப்பு வந்ததுனால அவர் அங்கேருந்து கிளம்பி அங்கே போயிட்டார். இது வந்து மெட்ராஸில் நடந்த ஒரு லெதர் ஃபேரில், கூட இருக்கிறவங்களாம் லெதர் விற்கிறவங்க, அவர் எப்படி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வராருன்னு பாருங்க. இந்த புகைப்படத்தில் இருக்கு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனில் யூஎன் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு இஎன்ஐடிஓ, அதுலேயும் அவர் அட்வைசராக நியமிக்கப்பட்டார். அதனால அவர் ஜேஎன்யூ அவர் இருந்த வைஸ் சான்சலர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் யூனியன் ஃபார் த இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசர்ச் சென்டர், இந்த இடங்களில் எல்லாம் தலைமை வகித்த பெருமை அவரை சேரும். அவர் ஒரு தலைவரானார். எதுலன்னா கமிட்டி ஃபார் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான ஆர்கனைசேஷன். அந்த கூட்டத்தில் அந்த அதுக்கு பேர் COSTED, கோஸ்டட் கமிட்டி ஆன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். 1985 அவர் வந்து கனடாவில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு அழைக்கப்பட்டார். அங்கே போய் அவர் அதை ப்ரிசைட் பண்ணுறாரு. இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் கவுன்சிலில் நடந்தது அது, IDRI. அங்கே போய் கலந்து கொள்கிறார். எவ்வளோ மா மனிதர்களோடு அவர் இருக்காங்க பாரு. விக்ரம் சாராபாயோடு இருக்கிற புகைப்படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இப்படி பல சாதனைகளின் மகா புருஷர் அவர். அவர் அந்த போய் அங்கே கலந்து கொண்டு கனடாவிலிருந்து ஃப்ளைட் ஏறுறாரு. கனிஷ்கா அயர்லாந்துக்கு பக்கத்தில் அந்த ஃப்ளைட் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் 329 பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. நாட்டுக்கு இவர் திரும்ப வேண்டும். திரும்பிய பிறகு நேராக வந்து CLRIக்கு வந்து அடுத்த நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, அதில் கலந்துக்கணும். அந்த வேலை இருக்காரு. இருக்கும் பொழுது வான்லேயே மிக முக்கியமான ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கு. இதுதான் மிக துயரமான ஒரு விஷயம். கனடாவில் இருக்கிற சீக்கிய தீவிரவாதிகள், சீக்கிய தீவிரவாதிகள்ல பாபர் டல்சோ என்கிற ஒரு அமைப்பு, 329 பேர் வந்த அந்த போயிங் ஃபிளைட் 182, அதுல மான்ட்ரியல் லண்டன் டெல்லி ஃபிளைட், அதுல 31,000 அடி உயரத்தில் பாம் வெடிக்குது. 329 பேரும் இறந்து போனார்கள். அதிலே மரியாதைக்குரிய நாயுடம்மாவும் ஒருவர். தீவிரவாதிகளின் தாக்குதலால், சீக்கிய தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட இந்திய விஞ்ஞான் அவர் மட்டும் இன்னும் சிறிது காலம் இருந்திருந்தால், 85 நம்முடைய June 23 அன்று இறந்து போகாமல் இன்னும் சிறிது காலம் இருந்திருந்தால், நம்முடைய நாட்டினுடைய இப்போ வந்து CSIR No. 1 இருக்கு, இதைவிடவும் மேலான இடங்களுக்கு CSIR வந்திருக்க கூடும். அவர் வந்து பல்வேறு விலங்குகளை தத்தெடுத்து கொண்டவர். இந்தியாவினுடைய புலி பாதுகாப்புக்காக தனி திட்டத்தை அறிவித்தவர். அவர் இறந்து போகிற அந்த நாளில் இந்நாட்களில் வந்து அதற்கு சாட்சியம் தெரிவிக்கும் போது அவருடைய பையன் நிதேஷ் வந்து
ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ரத்திஷ் அவர் பேரு. நான் வந்து அவர் இறந்து போன செய்தியை கேட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அப்ப நான் வந்து ஃபாரின்ல இருந்தேன். அவசரம் அவசரமா எங்க அம்மாவை பார்ப்பதற்காக நான் சென்னைக்கு விரைந்தேன். வந்து இறங்கும் போது நான் பெரிய ஷாக் எனக்கு. மை மதர் வாஸ் ஆல்சோ மை மதர் ஆல்சோ டைடு பிகாஸ் ஆஃப் சூசைட். இவர் இறந்த செய்தி கேட்டு தாங்க முடியாமல் அவருடைய மனைவி மரியாதைக்குரிய பாவனா பாயும் தற்கொலை செய்து கொள்கிறார். மாபெரும் ஒரு விஞ்ஞானியை இழந்த இந்த நாடு. அப்போ இந்திய ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், அப்போ ஜனாதிபதியாக இருந்தவர், அவர் ஒரு துயர செய்தியை வெளியிட்ட பொழுது அவர்தான் நாட்டுக்கு அறிவிக்கிறார் இப்படி ஒரு மனைவி விட்டது. அறிவித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நாயுடம்மாவினுடைய 100வது ஆண்டு இன்றைக்கு நாம் அனுசரிக்கிறோம். அவர்களுக்கு இணையான தியாகங்களை செய்பவர்கள் மிக குறைவு. லெதர் டெக்னாலஜியை இன்னைக்கு ஒரு சயின்ஸா கூட நம்ம பாடத்துல வைக்கல. பள்ளிக்கூட பாடத்துல லெதர் டெக்னாலஜி ஒரு சயின்ஸா இல்லை சார், அதை நம்ம சொல்லிக் கொடுக்கவே இல்லை. தோல் பதினெடும் தொழிலாளர்களின் கஷ்டங்களை பத்தி நம்ம குழந்தைங்க படிக்கவே இல்லை. நம்ம ஊர்ல நாம் நம்முடைய காலணிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் மனிதர்களை பற்றின இருட்டடிப்பு தான் இன்னைக்கு இருக்கு. அதன் ஒரு வடிவம் தான் நாயுடம்மாவினுடைய ஆர் வெங்கட்ராமன் சொன்னார், நாயுடம்மா என்கிற ஒரு மனிதர், ஐ கெனாட் பிலீவ் ஹி பிகேம் பாஸ்ட். அவர் இறந்த காலத்தின் மனிதரா? ஐயோ, என்னால் நம்ப முடியவில்லை. அவர் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அவர் பெயரை ஒருபோதும் இந்த நாடு மறக்காது என்று சொன்னார். அதுபோல் ஒருபோதும் நாம் நாயுடம்மாவை மறக்க மாட்டோம். அவர் உருவாக்கிய அற்புதமான விஷயத்தை நாம் மறக்க மாட்டோம். இன்னைக்கு வெள்ளூர்ல தோல் பதினெடும் தொழில் நம்முடைய மாநிலத்தினுடைய பிரம்மாண்டத்தை சாதித்திருக்கிறது. சென்னையில் இருக்கிற தோல் பதினெடும் தொழில் என்பது எல்லாம் இணைந்து ஒரு பெரிய கூட்டமைப்பா இன்னைக்கு செயல்படுறாங்க தொழிலாளர்கள். அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருந்தவர். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கிற லெதர் டெக்னாலஜியில போய் பிடெக் எடுக்கிறாங்க அப்படின்னா நாயுடம்மாவினுடைய கான்செப்ட். அவர் இல்லாம நீங்க அந்த பாடத்தை படிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட வரலாறாகி போன நாயுடம்மாவை 50வது விஞ்ஞானியாக அறிமுகப்படுத்துவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், மிக ஒரு அருமையான உரை. குறிப்பா வந்து பாரதியாருடைய 100வது ஆண்டு நினைவு நாளை அனுசரிக்கிறோம். அதே நேரத்துல இன்று 100வது ஆண்டு தொடங்குகிறது நாயுடம்மாவுக்கு. மிகப்பெரிய ஒரு நிகழ்வு இரண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு அருமையான உரையை நீங்க கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி. அன்பு நண்பர்களே, இப்பொழுது உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அன்மியூட் பண்றேன். சங்கரன் சார், சங்கரன் சார் அன்மியூட் பண்ணிக்க. சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். I still remember the day, sir. I was undergraduate student at Chennai. Okay. When this news broke out in Doordarshan Chennai TV, it was there that time. I still remember the day the news was told that our daughter Naidamma has passed away in that Kanishka air crash. I still remember. Super. The day what you are told. I was there as a undergraduate student at Chennai that time. Super. It was a real loss to the என்டையர் சயின்டிபிக் கம்யூனிட்டி ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்முடைய நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்றுதான் நம்ம நிச்சயமா கருதணும். தேங்க்யூ சார். குரு பாண்டியன், குரு பாண்டியன் சார் நீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரொம்ப அருமையான ஸ்பீச் சார். தேங்க்யூ. இவ்வளோ நம்ம கண்ட்ரி இவ்வளோ முன்னுக்கு வர காரணமா இருந்த லெதர் டெக்னாலஜி நம்ம ஸ்டடீஸ்ல இல்லையே சார்? ஏன் சார்? அதுதான் அதுதான் நாங்களும் கேள்வியை கேட்கிறோம். விரைவில் அந்த ஸ்டடியில கொண்டு வரதுக்கான போராட்டத்தை நடத்துவோம். போராடுறாரு. எஸ் சார். ஆனா நாயுடம்மா ஒரு மாபெரும் மனிதர் இல்லையா சார்? கண்டிப்பா, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மிகப்பெரிய விருதுகள் பல பெற்றவர் நம்முடைய பத்மஸ்ரீங்கிறது. நான் சும்மா குறிப்பில் ஒன்னே ஒன்று தான் சொன்னேன். பல மெடல்ஸ், பல விருதுகள் பெற்றவர். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சயின்டிஃபிக் விருது அப்படின்னு வேர்ல்டு லெவலில்
லெதர் டெக்னாலஜியில கொடுக்குற நாலு விருதையும் வாங்கியவர். இந்தியாவில் சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அவார்ட்ல இருந்து மூன்று ஒரு பேசிக் சயின்ஸ் விருதுகள் இருக்கு, மூணையும் பெற்றவர். ஆமணி, எஸ் சார், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், ரொம்ப அருமையான ஸ்பீக்கர். ரவீந்திரன் சார், நீங்க பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். பத்மஸ்ரீ டாக்டர் எலவர்த்தி நாயமா அவருடைய நூற்றாண்டு விழா சிறப்பு சிறப்புரையை வந்து ஐயா வழங்கியிருக்காங்க, ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க சார், ரொம்ப நன்றி. ஹலோ, கேக்குது சார், சொல்லுங்க சார். ஹலோ, இந்த நிகழ்ச்சி ஓகே. இவருடைய பெயரை நம்ம நேற்று இரண்டு நாட்களாக நான் முதல் முறையாக அறிமுகமாச்சு, கேட்டிருக்கேன். இன்னொரு சிறப்பு, வேலூர் மாவட்டம்ன்றதுனால இங்க நிறைய தோல் ஃபேக்டரிங்க நான் பார்க்க முடியுது. என்னுடைய 3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே தோல் ஃபேக்டரிங் நிறைய இருக்குங்க சார். ஆம்பூர், வாணியம்பாடி, எல்லாமே, ராணிப்பேட்டை, இது எல்லாமே நான் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா இந்த தோல் ஃபேக்டரிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒர்க் கண்டிப்பா இங்க இருக்குதுன்ற நினைச்சு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு. நேத்து இது தெரியாமலே நான் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதெல்லாம் கண்டினியூவா ஒரு கனெக்டிவா இருக்கு. வேலூர் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நல்ல நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்க ஒரு பெரிய டிபார்ட்மெண்டா தான் இந்த லெதர் ஃபேக்டரி இருக்குங்க சார். கண்டிப்பா இதுக்காகவே நம்ம அவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸுக்கு அழைப்பு கொடுத்த ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்கேன் சார். அர்ப்பணிப்பு அந்த டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு அவருடைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சார் கேக்குறதுக்கு. பிளஸ் அந்த கான்பரன்ஸ் வந்து இந்த மாதிரி நிறைய கான்பரன்ஸ் நம்ம போய் கேட்கும் போதுதான் பார்க்கும்போதுதான் ஒவ்வொரு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் ஒவ்வொரு திங்ஸ் அதை கண்டுபிடிச்சவங்களுடைய நம்ம இந்திய சயின்டிஸ்டுடைய அவங்களுடைய பேரை நமக்கு தெரிய வருது. அப்போ நம்ம இவ்வளவு நாள் தெரியாமலே இருந்து எவ்வளவு பேர் தப்புன்றதோ நேற்று நான் புரிஞ்சுக்கிட்டே வந்தேன் சார். ஸோ இந்த மாதிரியான கான்பரன்ஸ் வந்து நிறைய அறிவியல் பலகை தொடர்ந்து நடத்தணும். பொது பொதுமக்களையும் இதுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான மக்களை கொண்டு வரணும் அப்படின்றது நான் கேட்டுக்கிறேங்க சார். இன்னும் சொல்ல போனா இது என்னுடைய டிபார்ட்மெண்ட் என்னுடைய டிபார்ட்மெண்ட் இல்லது டெக்னாலஜின்றது என்னுடைய டிபார்ட்மெண்ட். நான் சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி, பிடிஎட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். கான்பரன்ஸ் இந்த சயின்டிஸ்டுங்களோட எல்லாம் நம்ம போய் தெரிஞ்சுக்கணும், அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் போகணும்ன்றதுதான் என்னுடைய ஆர்வம். ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் பார்க்கும் போது, நான் உங்களுடைய ஸ்பீச் கூட நிறைய எங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஷேர் பண்றோம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. நேற்று நான் போயிட்டு வந்த அந்த கான்பரன்ஸோட போட்டோஸ் எல்லாம் பசங்க ஸ்டூடெண்ட்டுங்களை இன்னைக்கு காட்டினேன். அவங்க என்னங்க சார் ஏதோ தியேட்டர்ல போய் உக்காந்து இருக்கீங்க அப்படின்றத அவங்க கேட்டாங்க. நான் அது ரொம்ப சந்தோஷமா துணியா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தியேட்டர்ன்றது தான் அவங்களுக்கு இது வரைக்கும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி கான்பரன்ஸ் அவங்களை அறிமுகப்படுத்தல யாரும் இல்லமா. தியேட்டர்ன்றது எல்லாருக்கும் நம்ம போயிருக்கேன், நான் கூட தியேட்டர் போயிருக்கேன். பட் இது வந்து ஒரு பெரிய சயின்ஸ் கான்பரன்ஸ். அந்த கான்பரன்ஸ்ல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பேசினாங்க, இந்தியா மிக சேர்ந்த சயின்டிஸ்ட் எல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் பாருங்க அப்படின்னு யூடியூப் நம்ம சாருகிட்ட யூடியூபோட அந்த லிங்க் கேட்டு அதெல்லாம் பிளே பண்ணி காட்டும் போது, சார் இங்கெல்லாம் போறீங்க சார், எங்கேயும் கூட்டுவாங்க சார் அப்படின்றாங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாமே வில்லேஜ் பீப்புள்ஸ், அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு எனக்கும் இங்கிலீஷ் அவ்வளவு வர தெரியாதுன்றதை விட தெரியாதுன்னாலும் ஆனா கேட்கக்கூடிய ஆர்வமே நமக்கு இருக்கு. மாணவர்களை சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் அவங்களுக்கு காட்டும் போது அவங்களுக்கு அழிச்சுக்கிட்டு போயிட்டு அங்க நேரடியா பார்ப்ப அவங்களுக்கு நிறைய ஆர்வத்தோட இருக்காங்க. அப்போ இந்த நம்ம டிபார்ட்மெண்ட் தான் இல்லாம எந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டு நம்ம மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்க சார். அதனாலதான் நான் எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் போயிட்டு பார்ப்பேன். நன்றிங்க சார். இன்னைக்கு அந்த ஸ்பீச் திரும்ப தமிழ்ல உங்களுக்கு உங்ககிட்ட கேட்கும் போது இன்னும் எனக்கு
வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அறிவியல் பலகைக்கும் ஸ்ரீகுமார் சார் அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி வணக்கம் சார். தேங்க்யூ ரவீந்திரன். நேற்று நடந்த நிகழ்வையும் சுருக்கமாக அழகா சொன்னீங்க, நன்றி. சில தகவல்கள், அந்த மாணவர்கள் ஒரு சில பேரும் வந்திருந்தாங்க, பேரண்ட்ஸோடையும் வந்திருந்தாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி அறிவியல் ஆர்வம் இருக்கு, தொடர்ந்து அவங்க வந்து வாரம் ஒரு விஞ்ஞானி தொடரை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களும் இந்த மாதிரியான உற்சாகத்தை பெறாங்க என்பது மிகப்பெரிய இது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அட்லீஸ்ட் ஒரு மாணவராவது எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியானார்னா அது வந்து ஆயிஷா சாருக்கு மிகப்பெரிய கிரெடிட்டாக இருக்கும். அதுதான் நம்ம விரும்புறது. பார்ப்போம் எதிர்காலம் எப்படி இருக்கு என்பதை அதை தீர்மானிக்கட்டும். வேற யாராவது பேசணும் விரும்பலைங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் இருக்கு, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம யா நாயுடம்மாவுடைய அந்த ஒரு பேஷன் அல்லது அந்த லவ் ஃபார் த ரிசர்ச்ன்றது வந்து அவர் டிக்ளேர் பண்றார். அவரே வந்து ரிசர்ச் ஒர்க்கர் இன் த ஃபீல்ட் ஆஃப் லெதர் டெக்னாலஜி, பட் நான் வந்து காப்லர் பை ப்ரொஃபஷன் அவர் சொல்லியிருக்காரு. எஸ் சார், எஸ் சார், சொல்லுங்க, கேக்குது சார், நீங்க பேசுங்க. அதை வந்து நம்ம அவருடைய ஸ்பீச்ல நம்ம கொடுத்துருக்கோம். எஸ் சார், எஸ் சார், நிச்சயமா. அது ஆயிஷா நடராஜன் சார் ரொம்ப வந்து அழகா அவரே அவரோட ரிசர்ச் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நேத்து சில சயின்டிஸ்ட் சொல்லாம விட்டுட்டாங்க, பட் இன்னைக்கு அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு நம்ம ஆயிஷா. நல்ல சார், நல்ல சார், ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோக்ராம். தேங்க்ஸ் டு அறிவியல் பலகை, ஸ்ரீகுமார் சார். அவரு டிவி சாருடைய ஸ்பீச்சும் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு இனிஷியேட்டிவா ஒரு கூடுதலா ஒரு 2 அறிவியல் அறிஞர்களை, அதாவது மெட்ராஸ் பேஸ்டு அறிஞர்களை வந்து அறிமுகப்படுத்தி அவர்களுக்கான 100 விழாவும் கொண்டாடணும் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி குட் இனிஷியேட்டிவ். இட் ஆக்சுவலா அது ரொம்ப நல்லா இருந்தது, வெகு சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அன்பு நண்பர்களே, இப்போ அந்த மாதிரி இப்போ நாயுடு அம்மா மட்டுமல்ல, 4 விஞ்ஞானிகளுடைய 100 இந்த வருடம் 2021. சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜி என் ராமச்சந்திரன், நாயுடு அம்மா, லதா, டாக்டர் லதா, அப்புறம் டாக்டர் ராமமூர்த்தி, மிகப்பெரிய நரம்பியல் நிபுணர், அவருடைய 100. நாங்கள் அதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு அனைத்து பல்கலைக்கழகங்களையும், அதாவது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சிஎல்ஆர்ஐ, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, இவங்க எல்லாம் இணைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை அடுத்த மாதம் சென்னையில் நடத்த இருக்கிறோம். இதற்கு நம்முடைய குடியரசு துணைத் தலைவர் வருகை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். ஸோ அந்த நிகழ்ச்சியும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தப்படும். அதிலும் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். நித்யா, நீங்கள் இப்போ அன்மியூட் பண்ணிட்டு பேச. வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம் சார். நல்ல நிகழ்ச்சிங்க சார், நல்ல சிறப்பான உரையா இருந்தது. நாயுடம்மாங்கும் போது நானுமே ஒரு லேடி பத்தின ஒரு லேடி சயின்டிஸ்ட் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த லைவ் ப்ரோக்ராம் பாக்கல, ஆனாலும் மறுபடி பாக்கலாமான்னு நினைக்கும் போது உங்க மூலமா கேட்கும் போது அது ஒரு சர்ப்ரைசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டேன். லெதர் பத்தி இவ்வளவு தூரம் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க சார். பட் நாங்களும் திருப்பத்தூர் சைடு தான், திருப்பத்தூர் வேலூர் அப்படிங்கும் போது ஃபுல்லா லெதர் இருக்கு. ஏற்கனவே அது நல்லா போயிட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் சைடா நல்லா இருந்துட்டு இருக்குது. பட் இன்னைக்கு வந்து அது ஒரு என்வரான்மெண்ட்லி த்ரெட்னிங் ஏரியாவா ஆயிட்டு இருக்கு, பாலா அது பாழாயிட்டு இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது இவருடைய மிகச்சிறந்த உழைப்பு, அந்த வேர்ல்டு வைடா அவர் கொண்டு வந்த அந்த நேம் எல்லாமே, ஃபேம் எல்லாமே இப்ப நம்ம ஸ்பாயில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப அந்த சைட்ல சயின்டிஸ்ட் அப்ப தேவைப்படுறாங்க. இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து கரெக்டா கொண்டு போகாம அதனுடைய தொடர்ச்சியான ஃபாலோ அப் ஆன விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது நாயுடம்மாவுடைய ஒரு இன்டர்பிரேஷன் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தோல் பதனிடும் தொழிற்சாலையில இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு இருக்குல்ல, இந்த கழிவை வந்து மறு சுழற்சி செய்து பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம்ஸ் வந்து அவர் இருக்கிற காலகட்டத்திலேயே அவர் அறிமுகப்படுத்திட்டார். 1981
இதனுடைய ஒரு பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாஷர்மேன் பெட்ல இப்ப இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா அந்த ரீசைக்ளிங் பிளான்ட் இப்பயும் இருக்கு. ஆனா அந்த ரீசைக்ளிங் பிளான்ட் வந்து மற்ற இடங்களுக்கு கொண்டு வரணுங்கிற சட்டம் வந்த பிறகும் இதை கொண்டு வராம தொழில் பயிரிடும் தொழிற்சாலைகளினுடைய ஓனர்ஸ் முதலாளிகள் அவங்க வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்ப இது வந்து கான்செப்ட்லயே வரும் பொழுது ஒரு சயின்டிஸ்ட வந்து என்வரான்மெண்டல் அவர் வந்து எத்தனையோ விலங்குகளை நான் சொன்ன மாதிரி தத்தெடுத்து கொண்டவர், புலிகள் பாதுகாப்புக்காக தனியா ஒரு பேப்பரே பிரசன்ட் பண்ணவர், அவரு இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். அதனால வந்து நம்ம அவருடைய அதர் சைடு இன்னைக்கு அப்படி இருக்குங்கிறத நீங்க கவனத்துக்கு கொண்டு வருவதை நான் வரவேற்கிறேன். உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அடுத்த வாரம் வி ஆர் மூர்த்திங்களா? எஸ் சார், நோ ப்ராப்ளம். ஜெனடிக் மரபியல் விஞ்ஞானி பி ஆர் மூர்த்தி அவர்களை திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் அடுத்த வாரம் நமக்கு அறிமுகப்படுத்தி வைப்பார். அன்பு நண்பர்களே, இத்தனை நேரமும் மிக பொறுமையாக இந்த உரையை கேட்டு உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் இங்கே பதிவு செய்த உங்கள் அனைவருக்கும் அறிவியல் பழகை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஆயிஷா நடராஜன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி வணக்கம். அன்பு நண்பர்களே, அடுத்த வாரமும் இதே போல ஒரு நிகழ்வில் நாம் மீண்டும் சந்திப்போம். எங்களுடைய மீண்டும் மீண்டும் எங்களுடைய வேண்டுகோள், நீங்களும் பல கல்லூரிகள் பள்ளிகளில் பணியாற்றுகிறீர்கள், மற்ற அறிவியல் ஆசிரியர்களையும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்குமாறும் மாணவர்களை பங்கேற்க செய்யுமாறும் அன்புடன் வேண்டுகிறோம். இங்கு இப்பொழுது பங்கேற்க முடியாதவர்கள் அந்த யூடியூப் வாட்ஸ்அப் வழியாக யூடியூப் லிங்க் அனுப்பப்படும், அதையும் நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் காப்பி இதழினுடைய பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு விரைவில் அனுப்பி வைக்கப்படும், அதையும் படித்து மற்றவர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம். தேங்க்யூ சார்.